definition continuous function என்னனு பாருங்க first continuous function ன்றதுக்கு முன்னாடி continuity of point ஒரு function எந்த pointல அது continuous ஆ இருக்குன்றதுக்கான definition அப்புறமேட்டா continuous on that domain domain means maybe capital x ஆ இருக்கலாம் இல்ல அதோட subset ஆ இருக்கலாம் matrix space மேல அந்த functions எப்படி continuous னு பார்க்கலாம் சரி ஓகே ரைட் first continuous functions என்னன்னு பாருங்க suppose x and y are matrix spaces E subset of X, P belongs to E, and F maps E into capital Y. என்ன சொல்கிறாங்கன்னா X, Y ரெண்டு மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்குது ஓகே இப்போ எக்ஸில் ஒரு சப்செட்டு அது கேபிட்டல் இ இந்த கேபிட்டல் இயில் ஒரு பாயிண்ட் இருக்குது அது பீன்னு எடுத்திருக்காங்க ஓகேங்களா பீன்ற பாயிண்ட் கேபிட்டல் இயில் இருக்குது அப்புறம் எஃப் இஸ் அ மேப்பிங் ஃப்ரம் இ இன்ட்டு கேபிட்டல் ஒய் நல்லா கவனிங்க இ இன்ட்டு கேபிட்டல் ஒய் தானே தவிர கேபிட்டல் எக்ஸ் இன்ட்டு ஒய் கிடையாது இ இன்ட்டு கேபிட்டல் ஒய்யாக இருக்குது இப்போ எஃப் இஸ் செட் டு பி கண்டினியூஸ் அட் எ பாயிண்ட் பி அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அதுக்கான டெஃபினேஷன்ஸை பாருங்கள் இஃப் ஃபார் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் தென் ஜீரோ தேர் எக்ஸிஸ் எ டெல்டா கிரேட்டர் தென் ஜீரோ சஸ் தட் டிஒய் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் பி லெஸ் தென் எப்சிலான் ஃபார் ஆல் பாயிண்ட்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு இ ஃபார் விச் டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா பி லெஸ் தென் டெல்டா என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா டொமைன் கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கோங்க கோ டொமைன் கேபிட்டல் ஒய்இ இப்போ எஃப்ன்றது மேப் ஆகுது இங்கே பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது எஃப் இஸ் எ கண்டினியூஸ் அட் எ பாயிண்ட் பின்னு சொல்கிறதா இருந்தால் இக்குள்ளே ஆர்பிட்ரியா ஃபார் ஆல் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க இதுக்கான டிஸ்டன்ஸ் இந்த எக்ஸ் பி இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் என்ன இருக்கணுமோ லெஸ் தென் டெல்டாவாக இருக்கும்போது கரஸ்பாண்டிங்காக இதோட இமேஜ் எக்ஸோட இமேஜ் என்னென்னு சொல்கிறாங்க எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த பியோட இமேஜ் என்னது எஃப் ஆஃப் பி இந்த ரெண்டு பாயிண்ட்டு எதில் இருக்கும் கேபிட்டல் ஒயில் இருக்கும் இப்போ இதுக்கான டிஸ்டன்ஸ் என்ன இருக்கணுமோ லெஸ் தென் எப்சிலானாக இருக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி இந்த எப்சிலான் எல்லா ஒரு எந்த ஒரு எப்சிலானும் சரி அது கரஸ்பாண்டிங் ஒரு டெல்டா எக்ஸிஸ்ட் ஆகும் அந்த டெல்டான்றது இந்த எக்ஸ்பியோட டிஸ்டன்ஸ் லெஸ் தானாக இருக்கணும் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது டிஃப்ரென்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் பி என்ன இருக்கணும் லெஸ் தென் எப்சிலான்னு சொல்லிடுச்சிட்டா எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எ பாயிண்ட் பின்னு சொல்லிடலாம் சொன்னது புரிஞ்சுங்களா இதுக்கு வந்து பேர் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எ பாயிண்ட் பி இதே மாதிரி பின்றது ஆர்பிட்ரி பாயிண்ட்டாக இருக்குது ஓகேங்களா இப்போ ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணோம் அதனால் கண்டினியூஸ் அட் எ பாயிண்ட் பி இதே மாதிரி எல்லா டேர்ம்ஸ்க்கு எந்த வேரியபிள் இருந்தாலும் சரி சொல்ல முடிஞ்சிருச்சுன்னா எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் டொமைன் டொமைன் என்னது இ எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் கேபிட்டல் இன்னு சொல்லிடலாம் பாருங்கள் எஃப் இஸ் செட் டு பி கண்டினியூஸ் அட் எ பாயிண்ட்னா ஃபார் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் தென் ஜீரோ தேர் எக்ஸிஸ் எ டெல்டா கிரேட்டர் தென் ஜீரோ சஸ் தட் DY of f of x, f of b less than epsilon for all points x belongs to e for which dx of x, v less than delta வரக்கும்போது இது f is continuous at ஒரு ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்குது சப்போஸ் கீழே பாருங்கள் இஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் இ இதே மாதிரி பின்னு ஒரு பாயிண்ட் இல்லாமல் பின்றது ஆர்பிட்ரி பாயிண்ட்னா இயில் உள்ள எல்லா பாயிண்ட்டுக்கும் நடத்தும் அப்படி இருக்கும்போது எஃப்க்கு பேர் கண்டினியூஸ் ஆன் கேபிட்டல் இன்னு வந்துடும் புரிஞ்சுங்களா இதுதான் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் கண்டினியூஸ் ஓகேங்களா ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஆன் டொமைன் சொல்கிறதா இருந்தால் இதை தான் சொல்லணும் அப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாயிண்ட் இல்லாமல் எல்லா பாயிண்ட்லேயும் அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னவாக இருக்கணும் கண்டினியூஸாக இருக்கணும் ஆனால் நம்ம எப்பயுமே ஃபர் பண்ணாமல் அட் எ பாயிண்ட் ஃபர் பண்ணிவிட்டு ஃபார் ஆல் பாயிண்ட்டும் கன்க்ளூட் பண்ணிட்டால் போதும் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் டொமைன் கேபிட்டல் இன்னு சொல்லிடலாம் இதே இது இந்த பின்ற பாயிண்ட்டு கேபிட்டல் எக்ஸ் எடுத்து எக்ஸில் எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ்னே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதுக்கு பேர் என்னது எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் கேபிட்டல் எக்ஸ்னு அர்த்தம் இப்போ புரிஞ்சுங்களா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் என்னென்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னால் அந்த டொமைனில் உள்ள ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்டில் சொன்னால் கண்டினியூஸ் அட் எ பாயிண்ட் இதே மாதிரி எல்லா பாயிண்ட்டும் சொல்லிட்டு அதுக்கு பேர் என்னது கண்டினியூஸ் ஆன் டொமைன்னு சொல்லிடலாம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நோட் பாருங்கள் ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸ் எப்போ ஒரு பாயிண்ட் ஐசோலேட்டட் பாயிண்ட்னு சொல்லுவாங்கன்னா இஃப் பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் இ பி இஸ் நாட் எ லிமிட் பாயிண்ட் ஆஃப் இ ஓகேங்களா பின்ற பாயிண்ட்டு லிமிட் பாயிண்ட் கிடையாது லிமிட் பாயிண்ட் தான் அந்த இக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் கிடையாது இங்கே பின்றது இஸ் நாட் எ லிமிட் பாயிண்ட் ஆஃப் இ அதே நேரத்தில் பி என்னவாக இருக்குது இக்குள்ளே இருக்குது அப்படி இருக்கும்போது பிக்கு பேர் ஐசோலேட்டட் பாயிண்ட் ஆஃப் இ சொன்னது புரிஞ்சுங்களா இப்போ ஒரு பாயிண்ட் ஐசோலேட்டட் பாயிண்ட் என்ன அர்த்தம் அந்த பாயிண்ட் வந்து அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா இப்போ பின்றது ஐசோலேட்டட் பாயிண்ட் ஆஃப் இனா அந்த பாயிண்ட் வந்து இக்குள்ளே இருக்கணும் அட் த சேம் டைம் பி என்னவாக இருக்கக்கூடாது லிமிட் பாயிண்ட் கிடையாது நெக்ஸ்ட்டு பாருங்கள் இஃப்
p is a limit point of e, then f is continuous at a point if and only if limit extends to p, f of x is equal to f of p. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது பின்றது லிமிட் பாயிண்ட்டாக இருக்குது, ஈயோட லிமிட் பாயிண்ட்டாக இருக்குது, எஃப்ன்றது அந்த லிமிட் பாயிண்ட்டில் அது கண்டினியூஸாக இருக்குது. அப்படி இருக்கும்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பியாக இருக்கும். நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் பி ஈக்குவல் டு நாட் எஃப் ஆஃப் பி எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் கியூன் ஐ திங்க் கியூன்னு பார்த்துருப்போம், ஓகேங்களா, க்யூன்னு பார்த்துருப்போம். அட் த சேம் டைம் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பின்னு பார்த்துருப்போம். அப்போ எப்போ வந்து எஃப் ஆஃப் பிக்கு அது ஈக்குவலாக இருக்கும்னா, அந்த பின்ற பாயிண்ட்டு லிமிட் பாயிண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பிஎஃப் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா எஃப்க்கு பேர் என்னவா, கண்டினியூஸ்னு சொல்லிடலாம். புரிஞ்சுங்களா, திரும்ப சொல்கிறேன், பின்றது லிமிட் பாயிண்ட்டாக இருந்து எஃப்ன்றது கண்டினியூஸ்னு சொல்கிறதா இருந்தால் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி இருக்கணும். அப்படி இல்லையா, இஃபன் லிஃப்ட் கேஸ் தானே. அப்போ பின்றது லிமிட் பாயிண்ட்டாக இருந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி இருந்தால் எஃப்க்கு பேர் என்னவா, கண்டினியூஸ் அட் ஏ பாயிண்ட் பின்னு சொல்லிக்கலாம், ஓகேங்களா. அப்போ இஃபன் லிஃப்ட் கேஸு, அப்போ பார்ட் ஒன் இஃபன் லிஃப்ட் பார்ட் டூ, ரெண்டு சைடு நீங்கள் மாற்றி மாற்றி சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், தியரம் டூ பாருங்கள். சப்போஸ் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் இஜெட் ஆர் மெட்ரிக் ஸ்பேசஸ்ஸு, இ சப்செட் ஆஃப் எக்ஸ் F maps E into Y. நல்லா கவனிங்க, F is a mapping from E into capital Y. ஓகே, G maps a range of F. ரேஞ்ச் ஆஃப் எஃப்னு என்னது, எஃப் ஆஃப் இ இன்டு இஜெட். அதாவது G is a mapping from F of E into கேபிட்டல் இஜெட். அந்த எஃப் ஆஃப் இ எதுக்கு சப்செட்டாக இருக்கும், கேபிட்டல் ஒய்க்கு சப்செட்டாக மாறிடும். ஏன்னா எஃப் ஆஃப் இ இஸ் நத்திங் பட் ரேஞ்ச் ஆஃப் எஃப், ஓகேங்களா. அப்போ எஃப் ஆஃப் இ வந்து எதுக்கு சப்செட்டாக இருக்கும், எஃப் ஆஃப் இ சப்செட் ஆஃப் கேபிட்டல் ஒய்யாக இருக்கும். அண்ட் ஹச் இஸ் த மேப்பிங் ஆஃப் இ இன்டு இஜெட். இப்போ ஹச்னு இன்னொரு மேப்பிங், அது என்ன இருக்குது, இ இன்டு இஜெட்டாக இருக்குது, ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது இந்த ஹச் இஸ் அ மேப்பிங் ஃப்ரம் இ இன்டு இஜெட் டிஃபைன்டு பை ஹச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ், தட் இஸ் அ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம், ஓகேங்களா. அந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹச் இஸ் அ மேப்பிங் ஃப்ரம் இ இன்டு இஜெட்டு ஹச் ஆஃப் எக்ஸ், ஏன்னா ஈக்குள்ள எக்ஸ் இருக்கும், இதை டிஃபைன் பண்ணிங்கன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதியிருப்பாங்க, நீங்கள் சொல்லும்போது அது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்லிக்கோங்க. இது கிவன் கண்டிஷன்ஸ், அப் டு திஸ் டேர்ம்ஸ் வரையும் கிவன் கண்டிஷன்ஸாக இருக்குது. இப்போ க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், இஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் ஏ பாயிண்ட் பி பிலாங்ஸ் டு இ, அண்ட் இஃப் ஜி இஸ் கண்டினியூஸ் அட் ஏ பாயிண்ட் எஃப் ஆஃப் பி, தென் ஹச் இஸ் கண்டினியூஸ் அட் ஏ பாயிண்ட் பி. என்ன சொல்கிறாங்க புரியுதுங்களா, எஃப்ன்றது எஃப் இஸ் கண்டினியூவஸ் எந்த பாயிண்டில், அட் பியில். அதே மாதிரி ஜி இஸ் கண்டினியூவஸ் அட் எந்த பாயிண்டில், எஃப் ஆஃப் பியில். அப்படி இருக்கும்போது ஹச் இஸ் கண்டினியூவஸ் அட் எந்த பாயிண்டில், பின்ற பாயிண்டில் கண்டினியூவஸாக இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இது காம்போசிட் ரிலேஷன் மாதிரி வரும், ஓகேங்களா. என்ன காரணம்னா எஃப்ன்றது மேப்பிங் ஃப்ரம் என்ன இருக்குது, ஜி இன்டு ஒய்இ. இப்போ ஜி இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் என்ன இருக்குது, எஃப் ஆஃப் இ இன்டு இஜெட்டு. ஹச் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் என்னவாக இருக்குது, இ இன்டு இஜெட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இயில் ஆரம்பித்து அது எதில் போய் முடியுது, எஃப் ஆஃப் இயில் முடியுது, எஃப் ஆஃப் இயிலருந்து ஆரம்பித்து இஜெட்டில் முடியுது. அப்போ இ டு இஜெட்லேயே முடியுதுங்களா, ஸ்டார்ட் ஆரம்பித்து, அதை தான் இந்த மூணு மேப்பிங் சேர்த்து ப்ரூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், எஃப் இயில் ஆரம்பித்து ஒய்னா அந்த ஒய்க்குள்ளே தான் இருக்கும், எஃப் ஆஃப் இயோட ரேஞ்ச் வந்துருமா, அதை தான் ஜி இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் எஃப் ஆஃப் இ இன்டு இஜெட்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இந்த இடத்துல நான் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல கீழே கடைசியில் இல்லை, இ இன்டு எஃப் ஆஃப் இஜெட் இன்டு இஜெட்டு. அப்போ ஹச் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் டேரெக்டாக என்ன சொல்லலாம், இ இன்டு இஜெட்ன்றப்போ அதுக்குள்ளே ஜியும் எஃப்பும் சேர்ந்து வரும், ஓகே. சரி, இப்போ நெக்ஸ்ட் அதுலேயே என்ன சொல்லியிருக்காங்க, எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எ பாயிண்ட் பி பிலாங்ஸ் டு இயாக இருக்குது. இப்போ என்ன இருக்குது, எஃப் இஸ் கண்டினியூவஸ் அட் பியாக இருக்குது. அதே மாதிரி ஜி இஸ் கண்டினியூவஸ் அட் எந்த பாயிண்டில், எஃப் ஆஃப் பியில் இருக்குது, ஓகே. இப்போ ஹச் இஸ் கண்டினியூவஸ் ஹச் இஸ் எ கண்டினியூவஸ் அட் எதில் இருக்கும், அது பி டேர்ம்ஸில் தான் இருக்கும். அதாவது டொமைனில் தான் அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம கண்டினியூஸ் சொல்ல முடியும். அப்போ பின்றது கேபிட்டல் இ, எஃப் ஆஃப் பின்றது
f of e p என்றது கேபிட்டல் e ல இருக்கும். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. கடைசியா இருக்கு பாருங்க, h is a continuous function at p னு சொல்லி ப்ரூவ் பண்ணனும். ஓகே ரைட், இங்கே இருக்காங்க பாருங்க, h is composite of f and g, that is h is equal to g composite f னு அர்த்தம். அதனால தான் அந்த எழுதி காமிச்சேன்ல என்னென்ன இருந்தோம், e into f of z, f of e இன்ட்டு இஜெட்டு, ஓகேங்களா, இதை எதுன்னு சொல்லிக்கலாம், இ இன்ட்டு இஜெட்னே சொல்லிக்கலாம். இப்படி காம்போசிட் பண்ணுறது பேர் தான் அது காம்போசிட் ஃபங்க்ஷன். அப்போ ஹச் இஸ்ஏ காம்போசிட் ஃபங்க்ஷன். என்ன மாதிரியான காம்போசிட்டு, ஜி காம்போசிட் எஃப்ன்ற மாதிரி டேர்ம்ஸாக இருக்கும். ஓகே ரைட், பாருங்க, லெட் எப்சிலான் கிரேட்டர் அண்ட் ஜீரோ பி கிவன். சின்ஸ் ஜி என்னென்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ஸில், ஜின்றது கண்டினியூஸ் அட் எ பாயிண்ட் எஃப் ஆஃப் பி. இப்போ தான் பார்த்தோம் டெஃபினிஷன்ஸ், ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அட் எ பாயிண்ட் அப்படின்னா என்ன டெஃபினிஷன்ஸ், தேர் எக்ஸிஸ் ஏ ஈட்டா கிரேட்டர் தென் ஜீரோ சஸ் தட் டி ஜெட் ஆஃப் ஜி ஆஃப் ஒய் கமா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் பி லெஸ் தென் எப்சலான் இஃப் டிஒய் ஆஃப் ஒய் கமா எஃப் ஆஃப் பி லெஸ் தென் ஈட்டா அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் இ. ஓகேங்களா, ஆக்சுவலாக ஜின்றது என்னவா இருக்குது, ஜி இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம், ஜி இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எஃப் ஆஃப் இ, எஃப் ஆஃப் இ இன்ட்டு இஜெட். ஓகேங்களா, இப்போ இதுதான் ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எஃப் ஆஃப் இன்ட்டு இஜெட். எஃப் ஆஃப் ஈக்குள் என்னவா இருக்கும், எஃப் ஆஃப் ஈக்குள் என்னென்ன பாயிண்ட் இருக்கும், எஃப் ஆஃப் இன்றது என்னவா இருக்குது, எஃப் ஆஃப் இ இஸ் எ சப்செட் ஆஃப் கேபிட்டல் ஒய். அப்போ கேபிட்டல் ஒயில் உள்ள ஒரு பாயிண்ட் தான் என்னது, ஸ்மால் ஒய்ன்ற பாயிண்ட்டு. அதே மாதிரி ஈக்குள் எந்த பாயிண்ட் இருக்கும், பி பிலாங்ஸ் டு இ, ஏன்னா கண்டினியூசிட்டி பாயிண்ட் எஃப் இஸ் எ கண்டினியூசிட்டி பாயிண்ட் பின்னு சொல்லியிருந்தோம். அப்போ எஃப் ஆஃப் ஈக்குள்ளே எஃப் ஆஃப் பின்ற பாயிண்ட்டு வந்துடும். இப்போ இதோட ரெண்டு இந்த ரெண்டு பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் என்னவாக இருக்குது, ஈட்டாவாக இருக்குது, லெஸ் தென் ஈட்டாவாக இருக்கும் போது இது கரஸ்பாண்டிங் இமேஜ் பாயிண்ட் என்னது, ஜி ஆஃப் ஒய்இ. எஃப் ஆஃப் பியோட இமேஜ் என்னது, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் பி. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், லெஸ் தென் எப்சிலான். இதுதான் கண்டினியூசிட்டி பாயிண்ட்டுக்கான டெஃபினிஷன்ஸு, அதை வச்சு சொல்லியிருக்காங்க. சொன்னது புரிஞ்சுங்களா, ஓகே ரைட்டு. அப்போ கண்டினியூசிட்டி பாயிண்ட் டெஃபினிஷன்ஸ் படி டி ஆஃப் ஜிஎஃப் ஒய் கமா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் பி லெஸ் தென் எப்சிலான், இந்த ரெண்டு பாயிண்ட்டும் எந்த டொமைன்குள்ளே இருக்கும்னா இஜெட்குள்ளே இருக்கும். அதனால தான் சஃபிக்ஸில் இஜெட் போட்டிருப்பாங்க, டி இஜெட்னு போட்டிருப்பாங்க. இஃப் டிஒய் ஆஃப் ஒய் கமா எஃப் ஆஃப் பி லெஸ் தென் ஈட்டான் இருக்கும். ஆக்சுவலாக ரெண்டுமே இதில் இருக்கும், எஃப் ஆஃப் இ, எஃப் ஆஃப் இ இஸ் எ சப்செட் ஆஃப் கேப்டர் ஒய்ன்றதுனால வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்னு போட்டிருப்பாங்க. அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் இன்றது நமக்கு தெரியும், எஃப் ஆஃப் இ நத்திங் பட் என்னது, எஃப் ஆஃப் இ சப்செட் ஆஃப் கேப்டர் ஒய், அப்போ ஒய் பிலாங்ஸ் டு கேப்டர் ஒய். ஓகே ரைட், இது கண்டினியூசிட்டி பாயிண்ட் டெஃபினிஷன்ஸ்லேருந்து நம்ம எழுதியிருக்கோம். ஏன்னா கொஸ்டின்ஸில் ஜின்றது கண்டினியூசிட்டி பாயிண்ட் எஃப் ஆஃப் பின்னு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வேறு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப்ன்றது கண்டினியூசிட்டி பாயிண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டினியூசிட்டி பாயிண்ட் பி டெஃபினன்ஸ் படி இப்போ தான் பார்த்தோமே, டேர் எக்ஸிஸ் டெல்டா கிரேட்டர் அண்ட் ஜீரோ, ஆல்ரெடி எஃப்சிலான் கிரேட்டர் ஜீரோ நீங்கள் போட்டாச்சு. அப்போ டேர் எக்ஸிஸ் டெல்டா கிரேட்டர் ஜீரோ சஸ் தட் டிஒய் ஆஃப் எஃப் ஆஃப் பி கமா எஃப் ஆஃப் பி லெஸ் தென் ஈட்டா. இந்த லெஸ் தென் ஈட்டான்றது இங்கே இருக்கீங்க பாருங்கள், இதை வச்சு ஏன்னா ஒய் என்னன்னு சொல்லிக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்லிக்கலாமா, அதனால் அங்கே எழுதியிருப்பாங்க டிஒய் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் பி லெஸ் தென் ஈட்டா இஃப் டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா பி லெஸ் தென் டெல்டா அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இ. இது எஃப் இஸ் கண்டினியூசிட்டி பாயிண்ட் பியை வச்சு சொல்லியாச்சு. இப்போ நாம் ப்ரூவ் பண்ண வேண்டியது ஹச் இஸ் கண்டினியூசிட்டி பாயிண்ட்டுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, இந்த டிஇஜெட் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் கமா ஹச் ஆஃப் பி லெஸ் தென் எப்சிலான்னு சொல்லணும். அப்போ பாருங்கள், டிஇஜெட் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் கமா ஹச் ஆஃப் பி ஈக்குவல் டு டிஇஜெட் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் கமா ஹச் ஆஃப் பி ஈக்குவல் டு டிஇஜெட் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் எப்படி சொல்லலாம், ஹச் ஆஃப் எக்ஸ் எப்படி கொஸ்டனில் கொடுத்துருந்தாங்க, ஹச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொஸ்டனில் கொடுத்துருந்தாங்களா, அப்போ ஹச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதுக்கு பிறகு என்ன செய்றீங்க, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுங்க. அப்போ ஹச் ஆஃப் பி என்ன இருக்கும், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் பின்னு எழுதிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு டிஇஜெட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது ஒய் தானே, அப்போ டிஇஜெட் ஆஃப் ஜி ஆஃப் ஒய் கமா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் பி லெஸ் தென் எப்சிலான். இது எப்படி லெஸ் தென் எப்சிலானா வந்துச்சு, எங்கே எழுதியிருக்கோம், இந்த இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள், இந்த எழுதியிருக்கீங்களா, டிஇஜெட் ஆஃப் ஜி ஆஃப் ஒய் கமா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் பி லெஸ் தென் எப்சிலான், அதை வச்சு இந்த டேர்மை லெஸ் தென் எப்சிலான்னு சொல்லியாச்சு. ஓகே சரி, இஃப் இந்த கண்டிஷன்லாம் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகுது, எப்போ எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா பி லெஸ் தென் டெல்டாவாக இருக்கும்போது எக்ஸிஸ்ட் ஆகுது, அண்ட் எக்ஸ் பிளாஸ் டு இயாக இருக்கும்போது. அப்போ இஃப் டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா பி லெஸ் தென் டெல்டா அண்ட் எக்ஸ் பிளாஸ் டு இயா இருக்குது, அட் த சேம் டைம் டிஇஜெட் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் கமா ஹச் ஆஃப் பி லெஸ் தென் எப்சிலான் இஃப் டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா பி லெஸ் தென் டெல்டா, தெர் ஃபோர் ஹச் இஸ் கண்டினியூஸ் அட் எந்த பாயிண்டில், பின்ற பாயிண்ட்டில் கண்டினியூஸ். அவ்வளோதான், அதெல்லாம் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க, ப்ரூஃப் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் தியரம் பாருங்க. தியரம் 3, எ மேப்பிங் எஃப் ஆஃப் எ மெட்ரிக் ஸ்பேஸ் கேபிட்டல் எக்ஸ், எ மேப்பிங் எஃப் ஆஃப் எ மெட்ரிக் ஸ்பேஸ் கேபிட்டல் எக்ஸ் இன் டு எ மெட்ரிக் ஸ்பேஸ் கேபிட்டல் ஒய் இஸ் கண்டினியூஸ் ஆன் கேபிட்டல் எக்ஸ். அதாவது எஃப் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் கேபிட்டல் எக்ஸ் இன் டு ஒய். எஃப் என்னவா இருக்கான், எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் கேபிட்டல் எக்ஸ்ன்னு என்ன மீனிங், அப்போ எக்ஸில் உள்ள எல்லா பாயிண்ட்லையும் என்ன இருக்கும், எஃப்ன்றது கண்டினியூஸாக இருக்கும். இஃப் நோ லீஃப், ஓகே. அப்போ பார்ட் ஒன் இஃப் நோ லீஃப், பார்ட் ஒன் ப்ரூவ் பண்ண போகிறோம். இஃப் நோ லீஃப் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி இஸ் ஓப்பன் இன் கேபிட்டல் எக்ஸ் ஃபார் எவ்ரி ஓப்பன் செட் வி இன் கேபிட்டல் ஒய்இ. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கேபிட்டல் ஒய்யுக்குள்ளே வின்னு ஒரு ஓப்பன் செட் இருந்ததுன்னா அதோட இன்வர்ஸ் இமேஜ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி வந்து கேபிட்டல் எக்ஸில் என்ன இருக்கணுமா, ஓப்பனாக இருக்கணும், ஓகேங்களா. இது பார்ட்டு டூ, ஓகே. இது பார்ட்டு டூ, இது பார்ட்டு ஒன்று, ஓகே. இப்போ பார்ட் ஒன் வச்சுக்கிட்டு பார்ட் டூ ஆஃபர் பண்ணலாம், அடுத்து பார்ட் டூ வச்சுக்கிட்டு பார்ட் ஒன் ஆஃபர் பண்ணலாம். இதே ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்லலாம், ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னால் அதோட இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன், இது ரெண்டுமே ஈக்குவலண்ட் ஆறு இஃப் ஆர் லிஃப் கேசஸ்ன்னு சொல்லி சொல்லிக்கலாம். ஸோ இதே ஸ்டேட்மெண்ட் இந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி இஸ் ஓப்பன் எப்படி சொல்லலாம், இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன் சொல்லி கூட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம், அதுக்கும் ரெடியாக இருங்க எழுதுறதுக்கு. சரி, அதுக்கு முன்னாடி இன்டீரியர் பாயிண்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்போ ஒரு பாயிண்ட் இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லுவோம், ஒரு செட்டு ஓப்பன் இருந்துச்சுன்னா அந்த ஓப்பன் செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுக்கும் பேர் என்ன தான், இன்டீரியர் பாயிண்ட். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஓப்பன் இன்டர்வல் 0.1 எடுத்துக்கோங்க, இந்த ஓப்பன் இன்டர்வல் 0.1 இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட் என்ன தான், இன்டீரியர் பாயிண்ட் தான். எக்ஸ்டீரியர் பாயிண்ட் என்ன சொல்லலாம், இதோட பவுண்ட்ரி இல்லை அதர் தேன் தட் அந்த இன்டர்வலை தவிர மீது உள்ள பாயிண்ட்டுக்கு பேர் எக்ஸ்டீரியர் பாயிண்ட்னு சொல்லலாம். இதோட பவுண்ட்ரின்றப்ப 0.1, 0.1க்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுக்கு பேர் என்ன தான், இன்டீரியர் பாயிண்ட்டு, ஓகேங்களா. அப்போ ஒரு செட்டு ஓப்பன்னால் அந்த செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எவ்ரி பாயிண்ட் ஆஃப் இ இஸ் அண்ட் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் இ. இது ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன்ஸ், ஏன்னா இந்த தீரத்துக்குள்ளே யூஸ் ஆகும், ஓகே, ரைட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், எஃப்ன்றத கண்டினியூஸ் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்னு எடுத்துக்க போகிறோம். இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன், அதாவது கேபிட்டல் ஒய்யில் வின்னு ஒரு ஓப்பன் செட் எடுக்க போகிறோம். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வின்றத ஓப்பன் இன் எக்ஸ்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், சப்போஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ் அண்ட் கேபிட்டல் எக்ஸ், கேபிட்டல் ஒய்யில் வின்னு ஒரு ஓப்பன் செட் எடுத்தாச்சு. இப்போ நாம் என்ன ப்ரூவ் பண்ணோம், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி இஸ் ஓப்பன்னு சொல்லி, எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி இஸ் ஓப்பன்னு சொல்லணும். எப்போ ஒரு செட்டை ஓப்பன் செட்னு சொல்ல முடியும், அந்த செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட் என்ன இருக்கணும், இன்டீரியர் பாயிண்ட். அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வியை நம்ம ஓப்பன்னு சொல்கிறதுக்கு பதில், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் விக்குள்ளே இருக்கக்கூடிய எவ்ரி பாயிண்ட் இஸ் அன் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வின்னு சொன்னால் போதும், அதுக்கு பேர் தான் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி இஸ் ஓப்பன் வந்துடும், ஓகே. டொமைன் என்னது, கேபிட்டல் எக்ஸு. கோடொமைன் என்னது, கேபிட்டல் ஒய். ஃபங்க்ஷன் என்னது, எஃப்பு. இதுக்குள்ளே என்ன இருக்குது, கேபிட்டல் வின்னு ஒரு ஓப்பன் செட் இருக்குது, கேபிட்டல் விஸ் அண்ட் ஓப்பன் செட்டு. இதோட இன்வர்ஸ் இமேஜ் என்னது, எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி. இது என்னென்னு ஃபுர் பண்ணணும்னா, நம்ம எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வியை அதையும் ஓப்பன்னு சொல்லி ஃபுர் பண்ணணும், ஓகேங்களா. அதுக்கு பதில் என்ன செய்ய போகிறோம், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் விக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டும், உதாரணத்துக்கு கேன்னு ஒரு பாயிண்ட் நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேன்ற பாயிண்ட் என்ன இருக்கணும், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் விக்கு வந்து இன்டீரியர் பாயிண்ட்டு, அதாவது கே பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வியாக இருக்கணும், ஓகே, ரைட். சரி பாருங்கள், ப்ரூஃப் பாருங்கள். எஃப்ன்றது கண்டினியூஸு, வின்னு ஒரு ஓப்பன் செட் எடுத்துட்டாங்க, நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வீக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டும் இன்டர் பாயிண்ட்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம், ஓகே. ஃபஸ்ட்டு லெட் பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸு, பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ்னால் எஃப் ஆஃப் பி எதில் இருக்கும், கேபிட்டல் வீக்குள்ளே இருக்கும். தென் பி பிலாங்ஸ் டு ஆக்சுவலாக என்னது, எஃப் இஸ் எம் அப்புறம் கேபிட்டல் எக்ஸ் இன் டு ஒய்இ, கேபிட்டல் ஒய்க்குள்ள என்ன இருக்குது, வின்னு ஒரு சப்செட் இருக்குங்களா. அப்போ ஒரு பின்னு எக்ஸுக்குள்ளே ஒரு பாயிண்ட் எடுத்தால் எஃப் ஆஃப் பி எதில் வரும், வீக்குள்ளே வர சான்சஸ் இருக்குது, அந்த மாதிரி தான் அங்கே எடுத்திருக்காங்க, ஓகே. அப்போ பி பிலாங்ஸ் டு எக்ஸு, எஃப் ஆஃப் பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி. அப்போ எஃப் ஆஃப் பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் பினா, அப்போ பி பிலாங்ஸ் டு எதில் இருக்கும், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வீக்குள்ளே வந்துடும். சின்ஸ் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, வின்றது ஓப்பன் செட் தானே, அப்போ ஓப்பன் செட் டெஃபினேஷன்ஸ் படி தேர் எக்ஸிஸ் எப்சிலான் கேட்டர் ஜீரோ சஸ் தட் ஒய் பிலாங்ஸ் டு வி அண்ட் இஃப் டிஒய் ஆஃப் எஃப் ஆஃப் பி கம்மா ஒய் லெஸ் தென் எப்சிலானாக தான் இருக்கும். ஏன்னா கேபிட்டல் விக்குள்ளே என்ன இருக்குது, எஃப் ஆஃப் பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ டிஒய் ஆஃப் எஃப் ஆஃப் பி கம்மா ஒய் லெஸ் தென் எப்சிலான்ற கண்டிஷன்ஸ் சொல்லலாம், ஏன்னா க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப்ன்றது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஒய்யின்ற பாயிண்ட் எதுக்குள்ளே தான் இருக்கும், கேபிட்டல் விக்குள்ளே தான் இருக்கும் பை டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஓப்பன். சொன்னது புரிஞ்சுதுங்களா, அதாவது டொமைன் கோடொமைன் கேபிட்டல் ஒய்இ, இது எக்ஸு, எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு ஓப்பன் இதுக்குள்ளே ஒரு ஓப்பன் செட்டு கேபிட்டல் வி. இப்போ
f of p இன்ற பாயிண்ட் எதுக்குள்ள இருக்கு f of p இன்ற பாயிண்ட் கேபிட்டல் v க்குள்ள இருக்கு அப்ப இதுக்குள்ள ஒரு பாயிண்ட் உதாரணத்துக்கு y னு வெச்சுக்கோங்க அந்த பாயிண்ட் எடுத்து இந்த f of p க்கும் p y க்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தா அதெல்லாம் இருக்கும் less than epsilon வர சான்சஸ் இருக்கு ஓகேங்களா ஏனா vன்றது ஓபன் செட்ன்றப்ப அதுக்குள்ள இன்டீரியர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்ப y னு ஒரு பாயிண்ட் அதுக்குள்ள இருக்க சான்சஸ் இருக்கு அந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் less than epsilon இருக்கு அந்த கண்டிஷன்ஸ்ல இருக்கும் at the same time y ன்ற பாயிண்ட் எதுக்குள்ள தான் இருக்கும் கேபிட்டல் v க்குள்ள தான் இருக்கும் அப்படின்றத அங்க சொல்லிருக்காங்க பாருங்கள் வின்றது ஓப்பன் செட்டு இந்த ஆக்சிஸ் எப்சிலான் கேட்டர் ஜீரோ ஒய் பிலாங்ஸ் டு வி என்ன கண்டிஷன்ஸோட இருக்கும் டிஒய் ஆஃப் எஃப் ஆஃப் பி கம்மா ஒய் லெஸ் தென் எப்சிலான்ற கண்டிஷனோட இருக்கும் சின்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க எஃப்ன்றது கண்டினியூஸ் அட் எ பாயிண்ட் பி இந்த ஆக்சிஸ் டெல்டா கேட்டர் ஜீரோ டிஒய் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா எஃப் ஆஃப் பி லெஸ் தென் எப்சிலான் ஏன்னா எஃப்ன்றது கண்டினியூஸ் அட் எ பாயிண்ட் இந்த டெஃபினேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்போ இந்த டெஃபினேஷன்ஸ் யூஸ் பண்ணால் டெல்டா கிரேட்டர் ஜீரோ சஸ்டர் டிஒய் எஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா எஃப் ஆஃப் பி லெஸ் தென் எப்சிலான் இஃப் டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் கம்மா பி லெஸ் தென் டெல்டா இதெல்லாம் டெஃபினேஷன்ஸ் யூஸ் பண்ணி எழுதியாச்சு இப்போ தஸ் இங்கே பாருங்கள் டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் கம்மா பி எனவருக்கு லெஸ் தென் டெல்டான்னு சொல்லியாச்சு இப்போ இந்த ஸ்மால் எக்ஸ் இருப்பாருங்களேன் அது எதுக்குள்ளே இருக்கும் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் விக்குள்ளே இருக்கும் என்ன காரணம்னா இப்போ இங்கே இங்கே பாருங்களேன் இப்போ டொமைன் கோ டொமைன் இருக்குது கேபிட்டல் ஒய் அதுக்குள்ளே கேபிட்டல் வி இப்போ எஃப் ஆஃப் எக்ஸு எஃப் ஆஃப் பி இந்த ரெண்டு பாயிண்டோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது லெஸ் தென் எப்சிலான் இது கரஸ்பாண்டிங்கோட இன்வர்ஸ் இமேஜ் என்னது எக்ஸு பி இது கேபிட்டல் எக்ஸில் இருக்குது இது ரெண்டு பாயிண்டோட டிஸ்டன்ஸ் என்னது லெஸ் தென் டெல்டாவாக இருக்குது இதோட இன்வர்ஸ் இமேஜ் தான் இங்கே இருக்குது ஓகேங்களா இதோட டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் டெல்டா அண்ட் தென் இந்த வியோட இன்வர்ஸ் இமேஜ் என்னது இந்த வியோட இன்வர்ஸ் இமேஜ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் கேபிட்டல் வி இந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் விக்குள்ள தான் என்ன இருக்குது ஸ்மால் பி இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியாச்சு இப்போ எக்ஸும் பியும் அதோட டிஸ்டன்ஸ் லெஸ் தென் டெல்டான்றப்ப எக்ஸ் ஆப்வியஸாக எதுக்குள்ளே தான் வந்துடும் இந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் விக்குள்ளே தான் வந்து ஆகணும் ஏன்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வியோட கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி என்ன காரணம்னா பீன்ற பாயிண்ட் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வீக்குள்ளே இருக்குது இதோட டிஸ்டன்ஸ் வந்து நியரஸ்ட் டெல்டான்றப்ப எக்ஸ்ன்ற பாயிண்ட் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வீக்குள்ளே வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸு எஃப் ஆஃப் பி வந்து லெஸ் தென் டெல்டாவாக இருக்கிறதுனால அண்ட் தென் எஃப்ன்றது வேறு கண்டினியூஸ் அட் எஃப் பாயிண்ட்டாக வேறு இருக்குது ஓகேங்களா அப்போ கண்டிப்பாக எக்ஸும் பியும் அதோட டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் டெல்டான்றப்ப எக்ஸ்ன்ற பாயிண்ட் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வீக்குள்ளே தான் இருந்தாகும் தஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி வி கெட் டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் கம்மா பி என்னென்னு எடுத்துருக்கோம் லெஸ் தென் டெல்டா தெர் ஃபோர் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் விக்கு பேர் என்னது ஓப்பன் செட்டு என்ன காரணம் எக்ஸ்ன்ற ஓப்பன் செட்டுன்னு சொல்கிறதா என்ன சொல்லுவீங்க அதுக்குள்ளே ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து இன்டீரியர் பாயிண்ட்டு பாருங்களேன் அப்போ எக்ஸ் கம்மா பி லெஸ் தென் டெல்டான்றப்ப பீக்கு நியரஸ்டாக கூட எல்லா பாயிண்ட் தான் இருக்குது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் விக்குள்ளே தான் வருது அப்போ அந்த பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் பேர் என்னது இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி தெர் ஃபோர் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி இஸ் ஆன் ஓப்பன் செட்டு சின்ஸ் எக்ஸ் இஸ் ஏ இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் விஐ இருக்குது ஓகே இப்போ கான்வர்ஸ் பாட்டு போகலாமா கான்வர்ஸ் பாட்டு பாருங்கள் இப்போ என்ன செய்யணும் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி இஸ் ஆன் ஓப்பன் செட் இன் கேபிட்டல் எக்ஸு ஃபார் எவ்ரி ஓப்பன் செட் இன் கேபிட்டல் வி இன் கேபிட்டல் ஒய்ஏ அதாவது இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன்னு சொல்லி எடுத்தாச்சு இப்போ என்ன ஃபர் பண்ணணும் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் கேபிட்டல் எக்ஸ்ன்னு சொல்லி ஃபர் பண்ணணும் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் கேபிட்டல் எக்ஸ்ன்னு ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி தெரியும் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் கேபிட்டல் எக்ஸ்னால் எல்லா பாயிண்ட்லையும் அது என்ன இருக்குது கண்டினியூஸ்னு சொல்லி ஃபர் பண்ணணும் ஓகே அப்போ ஆர்பிட்ரியாக ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு அதே மாதிரி எல்லா பாயிண்ட்லையும் இருக்குன்னு சொல்லலாம் இல்லை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் பின்னு ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அந்த பாயிண்ட்டில் அது கண்டினியூஸ்னா அதே மாதிரி எல்லா பாயிண்ட்லையும் கண்டினியூஸ்னு சொல்லிடலாம் அப்போ ஃபஸ்ட் என்ன செய்கிறாங்கன்னா ஃபிக்ஸ் பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் அப்போ பாருங்கள் சப்போஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் ஃபார் எவ்ரி ஓப்பன் செட் வி இன் ஒய் வி கோயிங் டு ப்ரூவ் தட் எஃப் இஸ் கண்டினியூஸ் அப்போ எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் ஏ பாயிண்ட் இன் கேபிட்டல் எக்ஸ்னு சொல்லணும் அதுக்கு பதில் அட் ஏ பாயிண்ட்டுக்கு பதில் ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆர்பிட்ரி பாயிண்ட் சொல்லிடலாம் அப்போ எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் கேபிட்டல் எக்ஸ்னு சொல்லிடலாம் அப்போ ஆர்பிட்ரி பாயிண்ட்டுக்காண்டி பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ்னு ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இது எப்சிலான் கிரேட்டர் தென் ஜீரோ லெட் கேபிட்டல் வி பி தி செட் ஆஃப் ஆல் ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஒய் என்ன மாதிரியான ஸ்மால் ஒய் எல்லாம் கேபிட்டல் வி கண்டெயின் பண்ணியிருக்காங்க டி ஆஃப் ஒய் கமா எஃப் ஆஃப் பி லெஸ் தென் எப்சிலான் அதாவது கேபிட்டல் ஒய்க்குள்ளே கேபிட்டல் வி இருக்குது அந்த விக்குள்ளே ஸ்மால் ஒய் இருக்குது எந்த கண்டிஷன்ஸோடு இருக்குன்னா அந்த விக்குள்ளே எஃப் ஆஃப் பின்னு இன்னொரு பாயிண்ட் இருக்குது இந்த ரெண்டு பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கான் லெஸ் தென் எப்சிலான்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஸ்மால் ஒய் எல்லாம் கேபிட்டல் வியில் இருக்குது ஓகே கிளியர்லி
v is open and f inverse of open ena question la koduthirukan p indrathu open f inverse of v nu open indrathu okay ipo y indra point edhula irukku capital v la irukku and then their axis delta greater than 0 such that x belongs to f inverse of v and dx of p comma x less than delta ena solranga y belongs to capital v y indrathu enadhu nothing but f of x irukapodu and then image point in capital y la irukku appa edhaadu or x kandipa endha condition satisfy pandra mari dx of p comma x endradha ena v belongs to capital x appa p nearest x nu or point edutha adoda distance less than delta va irukra pachathila andha x endradhu point edhula irukum f inverse of v la iruka chances irukku ஏன்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வினு சொல்லியிருக்காங்க ஓப்பன் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி ஓப்பன்றப்ப இந்த பின்ற பாயிண்ட் இதில் இருக்குது கேபிட்டல் எக்ஸில் இருக்குது அப்போ பி பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் விக்குள்ளே இருக்கும் அண்டு இந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வின்றது ஓப்பன் செட்டு வேறு அப்போ பிக்கு நியரஸ்ட்டாக இன்னொரு பாயிண்ட்டு எக்ஸ்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க ஏன் நியரஸ்ட்னு சொல்கிறோம்னா அது லெஸ் தென் டெல்டாவாக இருக்குது அதோடய டிஸ்டன்ஸ் அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக எதுக்குள்ள வந்துடும் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் விக்குள்ளே வந்துடும் அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி வித் த கண்டிஷன்ஸ் டி ஆஃப் பி கமா எக்ஸ் லெஸ் தேன் டெல்டான்னு சொல்லிடலாம் தேர் ஃபோர் சின்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி அப்போ எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வினா அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எதில் இருக்கும் கேபிட்டல் வியில் இருக்கும் ஓகே இப்போ இந்த கேபிட்டல் விக்குள்ளே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது அண்டு டி ஆஃப் ஒய் கம் ஆஃப் ஆஃப் வி லெஸ் தென் எப்சிலான்னு தெரியும் இந்த ஒய்ன்றது நத்திங் பட் என்னது இமேஜ் பாயிண்ட் இன் கேபிட்டல் ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது இமேஜ் பாயிண்ட் இன் கேபிட்டல் ஒய் அப்போ டிஒய் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கம் எஃப் ஆஃப் பி லெஸ் தென் எப்சிலான் வந்துடும் அப்போ எங்கே ஆரம்பித்தோம் டிஎக்ஸ் ஆஃப் பி கம் எக்ஸ் லெஸ் தென் டெல்டான்னு ஆரம்பித்தோம் டிஒய் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கம் எஃப் ஆஃப் பி லெஸ் தென் எப்சிலான் சொல்லியாச்சு ஃபார் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா கிரேட்டர் ஜீரோ டிஒய் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கம் எஃப் ஆஃப் பி லெஸ் தென் எப்சிலான் வென் எவர் டிஎக்ஸ் ஆஃப் பி கம் எக்ஸ் லெஸ் தென் டெல்டா இதுக்கு பேர் தான் கண்டினியூஸ் அட் ஏ பாயிண்ட் பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இல்லை எல்லா பாயிண்ட்டுக்கும் எக்ஸ்னு சொல்லலாம் அதனால தான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்போ பி இஸ் ஆர்பிட்ரரி பாயிண்ட்டு அப்போ எஃப் இஸ் கண்டினியூவஸ் அட் கண்டினியூவஸ் அட் பி ஆர்பிட்ரரி பி பாயிண்ட்ஸு அப்போ கண்டினியூஸ் ஆன் கேபிட்டல் எக்ஸாக மாறிவிடும் ஓகேங்களா தெர்ஃபோர் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் கேபிட்டல் எக்ஸு ஓகே திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன் ஜஸ்ட் என்னது பீன்ற பாயிண்ட்டை கேபிட்டல் எக்ஸில் வந்து பீன்னு ஒரு பாயிண்ட் எடுங்க இப்போ வீன்றது என்ன மாதிரியான செட்டை கண்டெயின் பண்ணியிருக்குன்னா ஒய்க்கமாக பி ஆஃப் எக்ஸ் இதோட டிஸ்டன்ஸஸ் தான் எப்சிலானாக சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அந்த ஸ்மால் ஒய்லாம் கேபிட்டல் வியில் இருக்குது அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வீன்றதும் வீன்றதும் ஓப்பன்னு தெரியும் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி இஸ் ஓப்பன்றப்ப இங்கே எஃப் ஆஃப் பி எதுக்குள்ளே இருக்குது கேபிட்டல் ஒய்க்குள்ளே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இதோட எஃப் இன்வர்ஸ் ஆஃப் அப்போ பீன்ற பாயிண்ட் எதில் இருக்கும் கண்டிப்பாக கேபிட்டல் எக்ஸ் ஏன்னா அது கேபிட்டல் எக்ஸில் தானே எடுத்திருக்கோம் அப்போ இந்த எஃப் ஆஃப் பி அதோட டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் எப்சிலான்றப்ப எஃப் ஆஃப் பி இஸ் நத்திங் பட் எதுக்குள்ளே இருக்கும் கேபிட்டல் விக்குள்ளே இருக்கும் அப்போ பீன்ற பாயிண்ட் எதுக்குள்ளே போயிடும் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் விக்குள்ளே போயிடும் ஓகேங்களா அப்போ பி பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி அட் த சேம் டைம் பி பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி அண்டு எக்ஸுக்கும் பீக்கான டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் டெல்டான்ற கண்டிஷன் இருந்ததுன்னா எக்ஸ்ன்ற பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக எதில் போயிடும் எக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் பி எஃப் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி விக்குள்ளே போயிடும் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எதுக்குள்ளே வந்துடும் கேபிட்டல் வி ஆல்ரெடி நமக்கு தெரியும் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்குலாம் கேபிட்டல் வியில் இருக்குது அப்போ டிஒய் ஆஃப் ஒய் கம் எஃப் ஆஃப் பின்றப்ப என்ன மாறிடும் இங்கே உள்ள ஒய்க்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ்னே சொல்லிடலாம் அப்போ டிஒய் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கம் எஃப் ஆஃப் பி லெஸ் தென் எப்சிலான் அப்போ கண்டினியூஸ்க்காக தானே டெஃபினேஷன் ஓகேங்களா கன்வெர்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் பாருங்கள் கரலரி பாருங்கள் கரலரியில் என்ன சொல்கிறாங்கன்ட்டு எ மேப்பிங் எஃப் ஆஃப் எ மெட்ரிக் ஸ்பேஸ் கேபிட்டல் எக்ஸ் இன் டு எ மெட்ரிக் ஸ்பேஸ் கேபிட்டல் ஒய் இஸ் கண்டினியூவஸ் இஃப் அண்ட் லீவ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் சி இஸ் க்ளோஸ்டு இன் கேபிட்டல் எக்ஸ் ஃபார் எவ்ரி க்ளோஸ்டு செட் சி இன் கேபிட்டல் ஒய் போன தியரத்துக்கு இந்த தியரத்துக்கு என்ன வித்தியாசம் நத்திங் பட் இந்த இடத்துல க்ளோஸருக்கு பதிலாக போன தியரத்தில் என்ன இருந்துச்சு ஓப்பன் இருந்தது ஓகேங்களா இங்கே உள்ள க்ளோஸருக்கு பதிலாக ஓப்பன் இருந்தது அதாவது போன தியரம் ஐ திங்க் தியரம் த்ரீ அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப்
க்ளோஸ்டு செட் இஸ் க்ளோசர்னு சொல்ல வராங்க. எப்போ எஃப்ன்றது கண்டினியூஸாக இருக்கும் போது, எஃப் இஸ் அ மேப்பிங் ஃப்ரம் கேபிட்டல் எக்ஸ் இன் டு ஒய்யாக இருக்கும் போது, எஃப்ன்றது கண்டினியூஸ் ஆன் கேபிட்டல் எக்ஸாக இருக்கும் போது, இஃப் ஒன்லி இஃப் இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன்றது தீரம். இப்போ கரலீரில் இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் க்ளோஸ்டு செட் இஸ் க்ளோஸ்டுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஓகே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு செட்டு க்ளோஸ்டு, உதாரணத்துக்கு கேபிட்டல் சின்னு எடுத்துக்கோங்களேன், சி இஸ் க்ளோஸ்டு இன் கேபிட்டல் ஒய்னு வைங்க. அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட்டு ஒய் மைனஸ் சி, இது என்னவா இருக்கும், ஓப்பன் வருமா, ஓப்பன் இன் கேபிட்டல் ஒய்யாக மாறிடும். அந்த டார்கெட் வச்சு தான் இது ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க. சப்போஸ் எஃப் இஸ் கண்டினியூஸு அசம்ஷன் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் அசியூம் பண்ணிக்கோங்க, எஃப்ன்றது கண்டினியூஸாக இருக்குது. லெட் க்வெஸ்சன்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, சின்றது க்ளோஸ்டு செட்டு, அப்போ சிபியை க்ளோஸ்டு செட்டின் கேபிட்டல் ஒய்னு எடுத்தாச்சு. சி வந்து கேபிட்டல் ஒய்யில் க்ளோஸ்டுனா ஒய் மைனஸ் சி என்னவாக இருக்கும், ஓப்பன் செட்டின் கேபிட்டல் ஒய். இப்போ தான் பார்த்தோமே பை தீரத்தில் இருந்து கேபிட்டல் ஒய்க்குள்ளே ஒரு ஓப்பன் செட் இருந்தால் அதோட இன்வர்ஸ் இமேஜ் அது கேபிட்டல் எக்ஸ்குள்ளே என்னவாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ கேபிட்டல் ஒய்க்குள்ளே ஒரு ஓப்பன் செட்டு ஒய் மைனஸ் சி இருக்குது, அதோட இன்வர்ஸ் இமேஜ் என்னது, எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் சி, இது என்னவாக இருக்கும், ஓப்பன் செட்டின் கேபிட்டல் எக்ஸாக வந்துடும். அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் சி எப்படி இருக்கலாம், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் சின்னு எழுதலாம். விச் இஸ் இக்வல் டு எப்படி இருக்கலாம், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் நத்திங் பட் என்னது, எஃப் இஸ் அ மேப்பிங் ஃப்ரம் கேபிட்டல் எக்ஸ் இன் டு ஒய்னா, அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் என்னவாக இருக்கும், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் இக்வல் டு கேபிட்டல் எக்ஸாக மாறிடும். அப்போ இங்கே உள்ள எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக கேபிட்டல் எக்ஸ் போடுங்க, மைனஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் சி இஸ் ஓப்பனிங் எதுக்குள்ளே இருக்கும், கேபிட்டல் எக்ஸ்குள்ள. அப்போ எக்ஸ் மைனஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் சி இஸ் ஓப்பனிங் கேபிட்டல் எக்ஸ்னா, எஃப் இன்வர்ஸ் ஆஃப் சிக்கு பேர் என்னது, க்ளோஸ்டு தானே பாருங்கள். அப்போ சின்றதை கேபிட்டல் ஒயில் க்ளோஸ்டு எடுத்தீங்க, அதோட இன்வர்ஸ் இமேஜ் க்ளோஸ்டு இன் எதில் வந்திருக்கு, எக்ஸில் வந்துருச்சு. அதான கொஸ்டின்ஸில் ப்ரூவ் பண்ணோம், சீன் ஒரு க்ளோஸ்டு செட்டை ஒயில் எடுத்தால் அதோட இன்வர்ஸ் இமேஜ் என்ன இருக்கணும், க்ளோஸ்டு இன் எக்ஸ்னு வரணும், ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. இப்போ கான்வர்ஸ் பார்ட் போகலாம், கான்வர்ஸ் பார்ட்டில் என்ன ப்ரூவ் பண்ணோம், இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் க்ளோஸ்டு செட் இஸ் க்ளோஸ்டுன்னு இதை அசியூம் பண்ணிக்கிறணும். இதை அசியூம் பண்ணிக்கிட்டு நாம் ப்ரூவ் பண்ண போகிறது எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் கேபிட்டல் எக்ஸ்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகே பாருங்கள், கான்வர்ஸ் பார்ட் பாருங்கள், சப்போஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் சி இஸ் க்ளோஸ்டு இன் கேபிட்டல் எக்ஸ் ஃபார் எவ்ரி க்ளோஸ்டு செட் இன் கேபிட்டல் ஒய்க்கு. அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் சி என்னவாக இருக்குது, க்ளோஸ்டு இன் கேபிட்டல் எக்ஸ். அப்போ எக்ஸ் மைனஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் சி என்னவாக இருக்கும், இது எப்படி ரீரைட் பண்ணலாம், எக்ஸ் மைனஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் சிக்கு பதிலாக அந்த எக்ஸுக்கு பதிலாக எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்னு போடலாம், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் இயை அப்படியே கீப்அப் பண்ணுங்கள். அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் சி அது எப்படி இருக்கலாம், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் சின்னு எழுதிக்கலாம். அதாவது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் சியை எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஒய் மைனஸ் சின்னு எழுதலாம். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் சின்றது க்ளோஸ்டு, அப்போ எக்ஸ் மைனஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் சின்றது ஓப்பன். இந்த டேர்ம்ஸ் ஓப்பன்னா அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் சி என்னவாக இருக்கும், ஓப்பன். எதுக்குள்ளே ஓப்பனாக இருக்கும், இன் கேபிட்டல் எக்ஸ்குள்ளே இருக்கும். அப்போ ஃபார் எவ்ரி ஓப்பன் செட் ஒய் மைனஸ் சி இன் கேபிட்டல் ஒய், ஏன்னா சின்றது என்னது, க்ளோஸ்டு இன் கேபிட்டல் ஒய், ஒய் சின்றது க்ளோஸ்டு இன் கேபிட்டல் ஒய்னா ஒய் மைனஸ் சி என்னவாக இருக்கும், ஓப்பன் இன் கேபிட்டல் ஒய்யாக இருக்கும். அப்போ ஒய் மைனஸ் சி ஓப்பன் இன் கேபிட்டல் ஒய், அதோட இன்வர்ஸ் இமேஜ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் சி இஸ் ஓப்பன் இன் கேபிட்டல் எக்ஸ். அப்போ பை தீரம் த்ரீலிருந்து இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன்னா அந்த கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன்ஸ் என்னவாக இருக்கும், கண்டினியூஸ்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த தீரத்தை யூஸ் பண்ணுங்கள், அப்போ எஃப் இஸ் கண்டினியூஸ்னு சொல்லிடலாம். அப்போ இந்த கரலரி கேட்டால் செய்யணும், அந்த தீரம் த்ரீயை எழுதிட்டு தான் இந்த கரலரி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரிமார்க், லெட் எஃப் அண்ட் ஜிபி காம்ப்ளெக்ஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் எஃப் மெட்ரிக் ஸ்பேஸ் கேபிட்டல் எக்ஸ், தென் எஃப் ப்ளஸ் ஜி எஃப் இன்ட் ஜி எஃப் டிவைடட் பை ஜி ஆர் கண்டினியூஸ் ஆன் கேபிட்டல் எக்ஸ். ஆல்ரெடி நம்ம இதை டிஃபைன் பண்ணியிருப்போம், ஓகேங்களா, லிமிட் கேஸ்லேயும் ப்ரூவ் பண்ணியிருப்போம், டிஃபைன் பண்ணதுலேயும் ப்ரூவ் பண்ணியிருப்போம். இப்போ கண்டினியூஸ் கேஸில் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ஓகேங்களா. அப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும் போதும் எஃப் ப்ளஸ் அதாவது எஃப் ஜி ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா, காம்ப்ளெக்ஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா அதோட அடிஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாமே என்ன இருக்கும், காம்ப்ளெக்ஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். டிவிஷன் வரும்போது அந்த ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கணும், டினாமினேட்டர் வர டேர்ம்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும், அதை சொல்லியிருப்பாங்க இங்கே. ஓகே, டிவிஷன் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன்றப்போ டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டூப்புள்ஸில் சொல்லியிருப்பாங்க, கே டூப்புள்ஸில் எஃப் ஒன் அப்டி எக்ஸட்ரா எஃப் கே பி ரியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் கேபிட்டல் எக்ஸ் அண்ட் எஃப்பிதி அப்படின்னா என்ன அர்த்தம், எஃப் ஒன் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் கேபிட்டல் எக்ஸ் இன் டு ஆர், அப்புறம் எஃப் டூ இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் கேபிட்டல் எக்ஸ் இன் டு ஆர்